வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃபுட்பால் 2022 ஓப்பன் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கல் அழுத்திங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்புறமா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் சாம்பியன்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ தான் அவங்க வந்து லீக்காக அவங்களோட அஃபிஷியலாக வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லி லாஸ்ட் டைமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப குரூஷியலான ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ல இருந்து அதாவது நம்ம கம்யூனிட்டியிலிருந்து ஒரு பிளேயர் போயிட்டு வேர்ல்ட் லெவலில் வந்து கம்பீட் பண்ண போறாரு அப்படின்னா, அது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பெருமையாக தான் இருக்கும். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஒரு உண்மையிலே பெருமையாக இருக்கும். இப்படி ஒரு பிளேயர் கண்டிப்பாக செலக்ட் ஆனாங்கன்னா, நானே வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன ஸ்பான்சர் என்னால் முடிஞ்ச உதவிலாம் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக தயாராக இருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. அதாவது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஈச் பிளாட்ஃபார்ம்லையும் தனித்தனியாக காம்படிஷன் நடக்க போகுதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது பிஎஸ்ஆர் இருக்கட்டும், எக்ஸ்பாஸ் இருக்கட்டும், ஸ்டீமா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவங்க வந்து கொலாபரேட்டிவா ப்ளே பண்ண விடுவாங்க. அதாவது பிஎஸ் வந்து மொபைல் கூடயும், ஸ்டீம் வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ் கூடயும் மொத்தம் மாதிரி அதை கிராஸ் ஜென்னோட விளையாட வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எல்லா ஜெனரேஷனும் அதாவது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியா பிளே இருக்க போது, தனித்தனி மேட்சஸ் குவாலிஃபிகேஷன் இருக்க போது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆப்போனன்ட் இருக்கிறது மொபைல் பிளேயர் தான். நம்மளோட எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா விளையாடுவோமோ அதே எஃபிஷியன்ட் தான் அவங்க கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாம, நம்ம என்ன கிளப் யூஸ் பண்றோமோ அந்த கிளப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ட்ரீம் டீம், அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட டீம் தான், பட் அந்தந்த கிளப்புக்கு நீங்க வந்துட்டு இப்போ குவாலிஃபை, இப்போ ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகுறீங்கன்னா, நீங்க இப்போ ஆர்சனல் சூஸ் பண்றீங்கன்னா ஆர்சனல் பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பிளேயர் இருக்காங்கன்னா கண்ட பிளேயர்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதை இருக்கிறதுலே எல்லா பெஸ்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மேட்ச் விளையாண்டாங்கன்னா சும்மா அது கொஞ்சம் போரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஈக்குவல் டீம் தானே இருக்கும். ஸோ காம்படிஷன் ரொம்ப டஃப் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரியான அந்தந்த கிளப்பை நீங்க சூஸ் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னா, பெஸ்ட் கிளப்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, 3 ரவுண்ட் வந்துட்டு இருக்க போது, 3 ரவுண்ட் 1, 2, 3 கேட்டகரி வச்சிருக்காங்க. இதுல குவாலிஃபை ஆற பீப்புள் தான் வந்துட்டு ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா, 27 ஜூன்ல இருந்து 3 ஜூலை வரைக்கும் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல 3 சேலஞ்சஸ் இருக்கு. இது வந்து எல்லா பிளேயருமே வந்துட்டு நம்ம அதாவது அப்டேட் பண்ணி நீங்க விளையாட போற எல்லா பிளேயர்ஸுமே இதுல வந்து கலந்துக்க முடியும். சேலஞ்ச் 1 பாத்தீங்கன்னா, 5 மேட்சஸ்ல வந்து 1 கோல் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான பேசிக்கான சேலஞ்ச் தான், கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படினாலே நீங்க வந்துட்டு இதுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்க. செகண்ட் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, 5 மேட்சஸ்ல 3 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அதாவது நீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாலோ இல்ல 5 மேட்ச்ல 3 மேட்ச் நீங்க டை பண்ணீங்கன்னா கூட வந்துட்டு அந்த சேலஞ்சஸ்ல குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாம, சேலஞ்ச் 3, 5 மேச்சஸ்ல 6 பாயிண்ட் எடுக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 சேலஞ்சை விட இது கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் இதுல வந்து ஃபில்டர் ஆகி வருவாங்க. ஸோ 5 மேட்சஸ்ல வந்து 6 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க 2 மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, இல்ல 1 மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் டை பண்ணாலும் நீங்க வந்து இது குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்றது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 2 வந்துட்டு 8th ஜூலைல இருந்து 11th ஜூலை வரைக்கும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இவங்க மேட்ச் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் லாஸ்ட் 15 மேட்சஸ்ல உங்களோட ரேட்டிங்கை பொறுத்து தான் ஈச் பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க பிக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அவங்களா பிக் பண்றதா இல்ல நம்மளோட பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ரவுண்ட் 2 எலிஜிபிள் ஆகி இல்ல குவாலிஃபை ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 3 தான். ரவுண்ட் 3 பாத்தீங்கன்னா, அதாவது ஜூலை 30, 31 இந்த 2 நாள்ல தான் நடக்க போது. இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈச் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண போறாங்க. அதாவது ரவுண்ட் 2 ஃபில்டர் ஆகி வந்திருக்கிற அதுல இருந்து ரவுண்ட் 2 நடக்கக்கூடிய பெஸ்ட், அதாவது ரவுண்ட் 1 குவாலிஃபை ஆன பிளேயர்ஸ் எல்லாம் ரவுண்ட் 2 கம்பீட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து பெஸ்ட் பிளேயர் ஒரு ஈச் பிளாட்ஃபார்ம், அதாவது இப்போ மொபைல் இருக்குன்னா மொபைல் வந்து 2 பிளேயர், அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து 1-2 பிளேயர், அந்த மாதிரி 4 பிளாட்ஃபார்ம்ல இருந்து 2-2 பிளேயர் வந்து சூஸ் பண்ண போறாங்க. இதுல சூஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் ஃபைனலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஃபைனல் பாத்தீங்கன்னா August 13th, 14th இருக்க போது. அதாவது 2 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பெரிய ஈவெண்ட் மாதிரி வைக்க போறாங்களா இல்ல சிம்பிளா ஆன்லைன் மேட்சஸ்லயே முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி சத்தியமா தெரியல. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த டைம்ல தான் இது வரைக்கும் நீங்க வந்து ட்ரீம் டீம்ல வந்து எல்லா பிளேயர்ஸையும் வச்சு விளையாட முடியும். பட் ஃபைனல்ல வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து ஒரு 8 கிளப் இருக்கு. அதாவது எஃப்சி பாசாவா இருக்கட்டும், இல்ல மான்செஸ்டர் யுனைடெட், பயர்ன் முன்ச்சன், அர்சனல், அப்புறம் செல்டிக், அப்புறம் ஏஎஸ் ரோமா, இந்த மாதிரியான ஒரு 8 டீம் இருக்கு. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டீம் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி யாராச்சும் ஒரு டீமை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீமை நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ 8 டீம், அதாவது 4 பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா 4 பிளாட்ஃபார்ம்ல 2-2 பிளேயர் அப்படின்னும் போது 8 டீம் செலக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம, அந்த 8 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு ஒரு பாசாவை சூஸ் பண்றீங்க அப்படின்னா, பாசால இருக்கக்கூடிய பிளேயரை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கிராண்ட் ஃபினால் அந்தந்த கிளப்பை வச்சு நீங்க விளையாடுற மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பரான, உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இந்த காம்படிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்க்கு
ஸ்போர்ட்ஸ்லாம் முன்னாடியே இருக்குது, பட் மொபைலுக்கு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் ஃபிஃபாலெலாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நிறையவே போய்கிட்டு இருக்குது, பட் பெஸ்ட்டில் வந்துட்டு இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்களே எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் சூப்பராக விளையாடுறாங்க, பட் அவங்களுக்குலாம் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனா கரெக்டான இன்ஃபர்மேஷன் போகலை அப்படின்றது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்லி நான் இந்த வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக குரூஷியலாக எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களும் வந்துட்டு வெளியில் வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை பற்றின இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதையும் கீழே லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.